நம்ம பீர்க்கங்கா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு ஃபுல் பீர்க்கங்கா வேணும். அதை வந்து இப்படி இப்படி கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்கொயராக கட் பண்ணிட்டு இப்படி க்ராஸாக கட் பண்ணிட்டோம்னா உள்ள மசாலா வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கப் தேங்காய், ரெண்டு கப் வேர்க்கடலை, ஒரு கப் உடச்ச கடலை, ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் புளி, கொஞ்சமாக புளி, ஒரு 8-10 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, காரம் இன்னும் வேணும்னா போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு வந்து தேவைக்கேற்ப. இப்போ நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய், வேர்க்கடலை, பூண்டு, இதை போட்டு முதல்ல ஒரு வாட்டி நம்ம அரைச்சிக்கலாம். பவுடராக அரைச்சிட்டோம். இதோடு நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, புளி, மீதி பவுடர், இந்த மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு இதோடு சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணியை விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிடணும். இப்படி பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் வேணால் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து இந்த பீர்க்கங்காய் ஓனுக்கையும் நம்ம உள்ளே வந்து வைக்க போகிறோம், ஸ்டஃப் பண்ண போகிறோம். மசாலா அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து இந்த மாதிரி போட்டு ஓவனுக்குலேயும் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மசாலா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து உள்ளே கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு அப்படி வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சதை வந்து கடாயில் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும்.
இது வந்து ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்லாம் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா இருக்கிற மீதி கிரேவியை ஃபுல்லாக வந்து இதிலே போட்டுட்டு இதுவும் கொஞ்சம் வதக்குங்க, ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதிலே கொஞ்சம் தண்ணி இது பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதில் இதில் ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த காயும் வெந்துடும். அதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 4 to 5 minutes இருந்தால் போதும், காய் வெந்துடும். இப்போ இது 2 minutes வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேன். இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்து சிம்லேயே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா குக் ஆயிடு இது இந்த காயெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக அந்த கொத்தமல்லி வந்து கொஞ்சம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பீர்க்கங்காய் கிரேவி தயார்.